அந்த பிரேம் சகாய அழிச்சே ஆகணும். அவன் தான் அந்த வீருக்கு ஐடியா கொடுத்து கொடுத்து தப்பிக்க வைக்கிறான். அப்படினா பாஸ், நம்ம அந்த பிரேம் சகாயோட ஐடியாவை திருடிட்டா எப்படி இருக்கும்? சரியா சொன்ன மோனா, நீ உண்மையிலேயே ஜீனியஸ். நான் அந்த பிரேம் சகாயோடைய பிரைன்குள்ள போய் மொத்த ஐடியாவையும் நான் திருடிக்கிட்டு வந்துடுறேன். ஆனா பாஸ், இது எப்படி சாத்தியம் பாஸ்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கேளு. பாஸ், உங்க வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க பாஸ். வணக்கம் சார், நான் பூச்சிகளுக்கு மருந்து அடிக்கிறவன் சார். இல்ல இல்ல, எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. இனிமே எங்க பாஸ் என்ன பண்ண போறாருன்னு நீயே பார்க்க போற பிரேம் சகாய். பானிபூரி சாப்பிட தானே போனும். இல்ல ஜிண்டு, ஜிண்டு போயிட்டானா? காத்தடிச்சதுனால ஜன்னல் அடி ஜிண்டு தலையில பட்டிருக்கும், அதனாலதான் அவன் அப்படி பேசியிருப்பான். இது பேட்மேக்ஸோட வேலை ஒண்ணும் இல்லல்ல. எஸ், இதுதான் அந்த பிரேம் சகாயோடைய பிரைன். நான் இங்க இருந்துகிட்டு என்னுடைய ஹாலோகிராபிக்ஸ் இமேஜ் இந்த பிரெயின்குள்ள போய் பிரேம் சகாயோட மொத்த ஐடியாஸையும் திருடிக்கிட்டு வந்துடும். இனிமே அந்த பிரேம் சகாய்க்கு எந்த ஐடியாவும் வரப்போறது இல்ல, அந்த வீருக்கு உதவி பண்ண போறதோ இல்ல. Yes, now we move to action. தாத்தா எதுக்காக நினைவுக்கே வர மாட்டேங்கிறாரு? நான் டாக்டரை கூட்டிட்டு வரவா? ஆமா, நம்ம டாக்டரை கூப்பிட்டாகணும். யாரோ தாத்தா தலைக்குள்ள போறாங்க. என்ன, தாத்தாக்குள்ள யாரோ போயிருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் தாத்தாவோட மொத்த வர்ச்சுவல் விஷனையும் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர்ல பார்க்க போறேன். சுல்புல், இந்த வர்ச்சுவல் மிஷினால தாத்தா பிரைனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இப்ப நம்ம இந்த விஷுவலால பார்க்கலாம். ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். பிரேம் சகாய், இனிமே உன்னுடைய இமேஜ் என்ன ஒன்னும் பண்ணாது. ஏன்னா உன்னுடைய உண்மையான இமேஜ் நான் மயக்கடைய வச்சுட்டேன். என்ன வேணும் உனக்கு? நீ எதுக்காக இங்க வந்திருக்க? எனக்கு உன்னோட எல்லா ஐடியாஸும் வேணும். சொல்ல, அதெல்லாம் நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்கன்னு சொல்ல. நான் தாத்தாவோட பிரெயினுக்குள்ள போயே ஆகணும், இல்லனா மேட் மேக்ஸ் தாத்தாவை எது வேணாலும் பண்ணிடுவான். ஆனா தாத்தா எங்க தானே இருக்காரு? ஆ, எனக்கு தெரியும், இவர்தான் உண்மையான தாத்தான்னு. ஆனா மேட் மேக்ஸ் தாத்தாவோட பிரெயினுக்குள்ள தாத்தாவோட இமேஜ் ஏதாவது பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ இங்க வருவன்னு. நீ கரெக்ட்டா தான் யோசிச்சிருக்க மேட் மேக்ஸ், ஆனா உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. ஆ!
நீ என் பிரெயினோட லெஃப்ட் பக்கத்துல போ. அந்த இடத்துக்கு போனா உனக்கு விதவிதமான வேர்ட்ஸ் இல்ல விதவிதமான நம்பர்ஸ் எல்லாம் தெரிய வரும். அதுல எந்த நம்பர் பிளிங்க் ஆகுதோ அத உனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க. அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும் தாத்தா? அந்த நம்பர்ஸ் அப்புறம் அந்த ஃபார்முலா வேர்ட்ஸ நீ உன் கூட எடுத்துக்கிட்டு போகணும். அதை எடுத்துக்கிட்டு போய் என்னோட வர்ச்சுவல் விஷன்ல நீ அதை ஃபிட் பண்ணனும். ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பழையபடி மாறிடுவீங்க. நான் சரியா சொன்னேனா? இனி உன்னால தப்பிக்க முடியாது வேர். நம்ம தாத்தாக்கு என்ன ஆயிடுச்சு? ஓ, இங்க என்ன நடக்குது? வீர், ஏதாவது பண்ணு. வீர், சீக்கிரமா இங்க இருந்து போ. ஓடு. வீர், நீ எவ்வளவு தூரம் ஓடணுமோ ஓடு. ஆனால் இங்க இருந்து வெளியில போக முடியாது. இனிமே உன்னால ஒண்ணு பண்ண முடியாத கடைசி நம்பர் என்கிட்ட தான் இருக்கு. இப்ப என்ன கடைசி நம்பரை இவன் அப்சர்வ் பண்ணிருக்கானே. சரியான நேரத்துக்கு நாங்க போகலன்னா ஒண்ணு தாத்தாவுக்கு பிரச்சனை ஆயிடும், இல்லனா எனக்கு பிரச்சனை ஆயிடும். என்ன எங்க இருந்தா எனவீர், இல்லனா நானும் எங்க அழிஞ்சு போயிடுவேன். தப்பு பண்ணிட்டி பண்ண விட மாட்டேன். இனிமே உன்னால ஜெயிக்க முடியாது. நீ வந்துட்டியா? ஆமா இமலி, நான் உடனே தாத்தாவோட வர்ச்சுவல் விஷன்ல இந்த ஃபார்ம் நவ ஃபீட் பண்ணி ஆகணும். எல்லா ஃபார்முலா தாத்தாவுல ஃபீட் ஆயிடுச்சு. ஆனா எதுக்காக இன்னும் தாத்தாவுக்கு மயக்கம் தெரியல? வீர்,
தாத்தா எழுந்து பாருல. வீர் தாத்தா. வீர் தாத்தாவுக்கு மயக்க தெளியுது. தாத்தா 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 உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? இதுக்கெல்லாம் காரணம் வீரோட மேஜிக் தான். வீர், நீ என்னையும் என்னோட ஐடியாஸையும் காப்பாத்திட்ட.